வஜ்ராவின் இனிய வணக்கம். நான் வஜ்ராமார்ட் பப்ளிக் லிமிடெட் நிறுவனத்திலிருந்து நான் வந்து உங்களுக்கு வந்து பேசுகிறேன். இந்த நிறுவனம் வந்து 7/7/2018 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணி இன்று அளவு, அதாவது 3 வருடங்கள் முடிந்து 4வது வருடங்களில் அடியெடுத்து வச்சு நடந்து போட்டு பீடு நடை போட்டு நடைபோட்டு மிகப்பெரிய சக்சஸில் பார்க்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா வருடா வருடம் இதனுடைய மெம்பர்ஸ் அங்கத்தினர் வந்து அதிகமாயிட்டே இருக்கிறாங்க, அதிகமாயிட்டே இருக்கிறோம். பல லட்சம் உறுப்பினர்கள், இன்னும் ஒரு நேரில் பார்த்து 1 கோடி மெம்பர்ஷிப் வந்து தொடக்கூடிய வாய்ப்பு வந்து எங்கள் நிறுவனத்தில் இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதோட திட்டங்கள் அப்படி, அதாவது இன்னைக்கு என்ன நவீன டெக்னாலஜி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளான் ரெடி பண்ணி அதன் மூலம் அதை வழிநடத்தி கொடுக்குற மிகப்பெரிய ஆற்றல் உள்ள அறிவார்ந்த எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய எங்களுக்கு ஒரு தேசிய தலைவர் கிடைச்சிருக்காரு. இது ஒரு பப்ளிக் லிமிடெடு, இதில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஓனர்ஸ் கிடையாதுங்க, சரிங்களா? எல்லாமே வந்து ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் மாதிரி தான். அதில் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தலைவர் வந்து ஆரம்பத்தில் ஒரு சில பிளான்கள் கொடுத்தாருங்க. அப்புறம் ப்ராடக்ட் பேஸ் வந்தோம். ப்ராடக்ட் நீங்கள் 250 ப்ராடக்ட் மேலே நாங்கள் வச்சுருக்கிறோம். எல்லாமே மக்களுக்கு பயன் தரக்கூடிய ப்ராடக்ட்டு, மக்கள் அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய எஃப்எம் ஜிஜி ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் தான் வச்சுருக்கிறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நலம் தரக்கூடிய வெல்த்து, அதாவது பார்த்தீங்கன்னா எந்த விதமான வியாதிகள் வராமல் காக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு நாங்கள் வச்சுருக்கோம். இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வச்சு அதை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ அப்படிங்கிற ஒரு இது எல்லார் வாயிலையும் உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிரிப்டோ கரன்சின்னு சொல்லி சொல்லுவாங்க. கிரிப்டோ கரன்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மறைமுக பணம். கிரிப்டோனா மறைமுகம், கரன்சினா பணம். இது என்ன சார் கிரிப்டோ கரன்சி? பல பேருக்கு தெரியதில்ல. இந்த பிட்காயின் சொன்னோம்னா உடனே தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா பிட்காயின் வந்து அடிக்கடி பேப்பரில் வருதுங்க. ஏன்னா பிட்காயின் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரிப்டோ கரன்சியில் ஒரு வகையான காயின். ஏன்னா முதன் முதல் ஸ்டார்ட் பண்ணது அந்த காயின். முதல்ல குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா முதல் புள்ள பிறந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பேரை சொல்லி தான் இன்னொரு அம்மா இன்னொரு அப்பான்னு சொல்லுவாங்க, இல்லைங்களா? ஏன்னா அது ஃபேமஸ் ஆகிடும். அதே மாதிரி தான் இப்போது பிட்காயின்ங்கிறத ஒரு கிரிப்டோ கரன்சி, அதான் முதல் முதல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதன் மூலயமா வந்துக்கிட்டால் இது ஏகப்பட்ட காயின், ஆயிரக்கணக்கான காயின்கள் இருக்குங்க. அதை வந்து எல்லோரும் மைனிங் பண்ணி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அந்த கிரிப்டோ கரன்சினா என்ன, அதை யார் ஆரம்பிச்சது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் இது முழுமையாக வந்து நீங்கள் அதில் ஈடுபாட்டோட செயல்பட முடியும், அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பணப்பரிவர்த்தனை எப்படி நடந்துட்டுருச்சுங்க? முதல்ல பணமே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து பண்டமாற்றம் போய் நடந்தது. அதாவது என்கிட்ட நெல் விளையுது, இந்த நீ அரிசியாக நீ வச்சுக்க, என்கிட்ட உளுந்து விளையுது, அதுக்கு பேர் நான் அதை வாங்கிக்கிறேன், அதே மாதிரி பருப்பு விளையுது, இந்த காய்கறி நீ வச்சுக்க, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பண்டமாற்றம் போய் தான் நடந்துட்டு இருந்தது. அது வேரியஸ், அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலை அந்த மாதிரி இருக்கிறதுனால சொல்ல ஒரு காலகட்டத்தில் அது மறைஞ்சு பார்த்தீங்கன்னா தங்கத்தை மக்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. தங்கம் அடுத்த வெள்ளி வந்ததுங்க. இந்த தங்கத்தை கொடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலான ஜாமான்கள் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வெள்ளியை கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா இது வழிப்பறி அதிகமாகிடுச்சு. ஏன்னா தங்கத்தோட வேல்யூ அதிகம், வெள்ளியோட வேல்யூ அதிகம், வழிப்பறிகள் அதிகமானதுனால. அதுக்கப்புறம் மக்கள் வந்து நாணயத்துக்கு வந்தாங்க, செப்பு நாணயம் அந்த மாதிரி நாணயத்து வந்தாங்க. நீங்கள் கூட சின்ன வயசில் பார்த்துருக்கலாம், இந்த ஓட்ட கால்னா அரையணா இந்த மாதிரி சொல்லுவாங்க, கால்னா அரையணா தான். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பைசா கணக்கில் வந்தது. அதுக்கு பிறகு கரன்சி கண்டுபிடித்த காலத்தில் கரன்சியை உங்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. கரன்சி வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு கரன்சி, அவங்களுடைய என்ன மதிப்பு இருக்கோ எவ்வளோ வேணாலும் அவங்க அச்சடிச்சுக்கலாம். அவங்களுடைய கோல்டு மதிப்பு வச்சு அதை ஒரு நிர்ணயம் பண்ணி அது ஒரு அமைப்பு இருக்குது, அதன் மூலம் இவ்வளோ தான் நம்ம அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி அந்தந்த கோல்டு மதிப்பு தகுந்த மாதிரி பணங்களை அச்சடிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த கரன்சி தான் இன்னைக்கு வந்து இன்றைய அளவு பேசப்பட்டு இருக்கு, இன்றைய அளவுக்கு நடைமுறையில் இருக்குங்க. இப்போ நமக்கு எப்படி ரூபாய், ஜப்பானுக்கு என்ன, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு டாலர், ஹீரோ ஐரோப்பிய யூனியன் ஹீரோ, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்தந்த நாட்டு நாணயங்கள் அந்தந்த நாட்டு கரன்சியில் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. இதில் என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து கரன்சியை வந்து எப்போ வேணாலும் எடுத்துகிட்டு போகணும், கொடுக்கணும், மாற்றணும், அதில் பயம் ஒன்று. அடுத்து வந்து இந்த கரன்சி இப்போ நம்ம ரூபாயினோட வந்து அமெரிக்காவில் மாற்ற முடியுங்களா? அங்கே வெறும் குப்பை, அந்த அது வெறும் பேப்பர் அவ்வளோதான், இல்லைங்களா? அதே அமெரிக்க டாலர் இங்கே வந்தால் இதை ரூபாயை மாற்றினா தான் அதுக்கு மதிப்பு இருக்குங்க. அதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு மட்டுமே செல்லக்கூடிய சமாச்சாரங்களாக தான் அது இருந்ததுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சரி ரைட்னு சொல்லிட்டு தான் அடுத்து வந்து ஆர்டிஜிஎஸ், என்எஃப்டி, ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரி வந்து மக்கள் ஆரம்பித்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பணம் பரிவர்த்தனை இல்லாமல் கார்டு மூலயமா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடைத்தரகர்களாக அந்த பேங்க்கு செயல்பட ஆரம்பிச்சிச்சு. இப்போ நீங்கள் இப்போ நான் வந்து ஜிபே வந்து ஒருத்தருக்கு அனுப்புகிறேன் அப்படின்னா ஜிபேல ஒரு 10,000 அனுப்புகிறேன் அப்படின்னா இது நேராக வந்து என்னோட செல் நம்பர் வந்து ஆல்ரெடி வந்து ஜிபே நம்பர் வந்து அந்த பேங்க்கில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். அந்த பேங்க்குக்கு போய் பேங்க்லேருந்து உங்களுக்கு போகும்.
இடையில வந்து அந்த பேங்க்க்கு ஒரு சிஸ்டம் இருக்குங்க. இதுல வந்து அது எப்படி வேணாலும் இடையில வந்து ஒரு நல்ல நபரா இருந்தா ஒரு பிரச்சனை, அந்த பேங்க்லயே ஒரு வேலை செய்யற வந்து சரியில்லாத நபரா இருக்கப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த இந்த 10,000 5,000 ஆகி கூட பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தது. அது மால் பிராக்டிஸ் பண்ணலாம். சோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் கருத்துல எடுத்துட்டு தான் சடோசி நகோட்டமா அப்படிங்கிற ஒருத்தர் பேர்ல வந்து 2008ல, அதாவது பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 31/10/2008ல ஒரு தியரி ஒன்னு ரெடி பண்ணி சடோசி நகோட்டமாங்கிற பேர் ஒரு ஜப்பான்காரர் பேர்ல வந்து உங்களுக்கு வந்து உலகத்துக்குள்ள வருது, அந்த ஃபீல்டுக்குள்ள வருது. வர்றப்ப அது யாருங்கிறது தெரியாது. சடோசி நகோட்டமா பேரு அதன் பேர்ல தான் வந்ததுங்க. அவர் உருவம் தெரியாது, அவர் எப்படி இருப்பார் தெரியாது. ஆனா பேரை வச்சு நம்ம ஜப்பான்காரன் முடிவு பண்ணிக்கலாம். ஜப்பான்ல தான் அது வந்து வந்தது. அதுவும் இல்லாம அது ஒரு குரூப்பா கூட செயல்பட்டுக்கலாம். ஏன்னா ஒரே நபர் வந்து இந்த தீசிஸ பண்ண முடியாது. அவ்வளவு ஹைலி டெக்னாலஜி அந்த மாதிரி டெக்னாலஜி வந்து பண்ணதுனால ஒரு நபரா பண்ணிருக்க முடியாது அப்படிங்கிற பல தரப்பட பேசிட்டு இருக்கேன். நமக்கு ஏதோ தேவையில்லை. ஆனா ஒரு அருமையான ஒரு தீசிஸ, அருமையான ஒரு தேரிய வந்து நம்ம உலகத்துக்கு கிடைச்சிருக்கோம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி மூலியமா பண்றாங்க. பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து இடைத்தரல யாருமே கிடையாது. இப்ப நான் ஒருத்தர் வந்து இங்கேருந்து அமெரிக்காவுக்கு வந்து ஒரு நண்பருக்கு என்னோட நண்பருக்கு அனுப்புறேன், நான் இங்கேருந்து அனுப்புறப்ப ஆட்டோமேட்டிக்கா அவர் எடுத்துக்க போறாரு. இது இடையில யாருமே கிடையாது. இதுல வங்கி பரிவர்த்தனை கிடையாது, டாக்ஸ் கிடையாது, ஜிஎஸ்டி நொட்டு எதுவுமே கிடையாது. அப்போ டைரக்டா வர ஆரம்பிச்சிச்சு. இது வந்து இந்தியாக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2010-12ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா வந்து ஒரு 14-15 பாத்தீங்கன்னா பெரிய அளவுல அது பேசப்பட ஆரம்பிச்சிச்சு. பேசுற போது நம்ம இந்திய நிறுவனம் என்ன பண்ணாங்க, இந்திய கவர்மெண்ட் அதாவது ஆர்பிஐ, அதாவது எல்லாத்தான பேங்க் செக்டரை கண்ட்ரோல் பண்றது, இந்த ஆர்பிஐ நிறுவனம் சொன்னாங்க இது வந்து பண பரிவர்த்தனை நமக்கு தெரிய மாட்டேங்குது, அவங்களுக்குள்ள பண்ணிக்கிறாங்க, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தீவிரவாத வேலைக்கு பயன்படுது, இதுல நமக்கு டாக்ஸ் வரல அப்படிங்கிற மாதிரி பண்ணி இதை ஆர்பிஐ வந்து பேன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை வந்து நிப்பாட்டிட்டாங்க. எப்ப நிப்பாட்டான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 6/4/2018 வந்து இதை தடை பண்ணிட்டாங்க, இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த கிரிப்டோ கரன்சியை யூஸ் பண்றன ஆர்வலர்கள் இந்த பெரிய பெரிய பிக் ஷாட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா வேர்ல்டு வைட் பிசினஸ் பண்றாங்க இல்லைங்களா, அவர்களை வந்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு அந்த தடையை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து 4/3/2020 வந்து தடையை நீக்கிட்டாங்க. ஆர்பிஐ வந்து நீங்க தடை பண்ணக்கூடாது, இது உலகளாவிய ஒரு வியாபாரம், அதுல ப்ராப்ளங்கள் இருக்கு, அது இருக்கு இது இருக்குன்னாங்க. அது அவங்களோட ரிஸ்க், நீங்க ஒன்றும் கண்ட்ரோல் பண்ணாதுங்க, இந்த இதை வந்து நீங்க வந்து எதையுமே தடை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் தடை பண்ணதுக்கு அப்புறம் அந்த மார்ச் 2020க்கு அப்புறம் மிக பெரிய அளவுல இதோட குரோத் வர ஆரம்பிச்சிச்சுங்க. குரோத் வர ஆரம்பிச்சு இன்னைக்கு பெரிய ரோலை பேச உதாரணமா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா என்ன சார் குரோத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு இல்ல, 2009 1 ரூபாய் இருந்த பிட்காயின், ஆரம்பத்துல சொன்ன பிட்காயின் தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆரிஜின் கிரிப்டோ கரன்சிக்கு வந்ததுங்க. இன்னைக்கு வந்து 2021 40 லட்சம் வரைக்கும் இல்ல, 40 லட்சத்துக்கு மேலேயும் போய் இன்னைக்கு 33-34 லட்சம் இன்னைக்கு வந்து தேதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5/10/2021 இன்னைக்கு 33-34 லட்சம் இருக்கு. அன்னைக்கு 1 ரூபாய்க்கு வாங்கின ஒரு பிட்காயின் விலை இன்னைக்கு எவ்வளவு ஆச்சுங்க, 33-34 லட்சம் ஆச்சு. இப்ப என்னாச்சு, எத்தனை லட்சம் மடங்கு, 34 லட்சம் மடங்குங்க. இதுதான் அதோட வளர்ச்சி. ஏன்னா சிஸ்டம் அந்த மாதிரி சிஸ்டம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது எப்படி வளருதுன்னு நான் பின்னாடி சொல்றேன். அதே மாதிரி எத்ரியம்ங்கிற ஒரு காயின், ஹீரோ காயின் பாத்தீங்கன்னா, எத்ரியம்ங்கிற காயின் 2017 வெறும் 2 ரூபாய்க்கு விற்ற காயின் 2021 3 லட்சம் போயிட்டு இருக்கு, 3 லட்சத்துக்கு போயிட்டு இருக்கு. அது மாதிரி நிறைய காயின் இருக்கு, பேபி காயின் இருக்கு, டோஜி காயின் இருக்கு, ஏகப்பட்ட காயின்கள் இருக்குங்க. ஏன்னா இந்த காயினை வந்து அந்த அதாவது காயினை வந்து பாத்தீங்கன்னா பிளாக் செயின் டெக்னாலஜி கண்ட்ரோல் பண்ணுது. இதன் எதன் மூலமாக இதுக்கு எங்க ஆபீஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உருவம் கிடையாது, எதுவுமே காற்றுக்கு எப்படி உருவம் இல்லையோ, காற்று நம்ம உணர்றோம் சுவாசிக்கிறோம் அந்த மாதிரி பத்தி காத்து மாதிரிதான். பியூர் எக்ஸாம்பிள் பண்ணா காத்து தான் நம்ம சொல்ல முடியும். அந்த காத்து மாதிரி நம்ம உணர மட்டும்தான் உருவமே தவிர, சோ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உருவம் எதுவுமே கிடையாது. இதை யாரும் கண்ட்ரோலும் பண்ண முடியாது. உலகளாவிய ஒரு வியாபாரம், இதை கண்ட்ரோல் பண்ணுறது கிரிப்டோ கைன் டெக்னாலஜி மூலியமாக தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த எக்ஸ்சேஞ்சஸ், அதாவது உலகளாவிய எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 எக்ஸ்சேஞ்சுக்கு மேலே இருக்குங்க. இந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களை மெம்பர்ஷிப் ஆகி நீங்கள் எந்த காயின் வேணாலும் வாங்கிக்கலாம், உங்களுக்கு எந்த விருப்பமோ காயின் வாங்கிக்கலாம், அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கணும். எப்படி ஷேர் மார்க்கெட்டில் இந்த ஷேர் இவ்வளோ போதும் அந்த ஷேர் போட்டு உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் சிஸ்டம் இறப்பி அதை ஒட்டி தான் வருங்க. அந்த சிஸ்டத்து மூலியமா இந்த இது வந்து இந்த ஷேர் இவ்வளவு ஏறும், அதனால வந்து இது நம்ம வந்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் வாங்குறாங்க இல்லையா, வாங்குறாங்க, வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க, அதே சேம் சிஸ்டம் தான். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு
சாயந்தரம் 3 மணி நேரம் முடிஞ்சு போயிடும் ஷேர் மார்க்கெட். ஆனா இதுல 24x7 24 மணி நேரம் ட்ரேடிங் ஆகக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் கிரிப்டோ கோயின் டெக்னாலஜி. ஓகேங்களா? அதனால வந்து கிரிப்டோ கோயின் டெக்னாலஜி இன்னைக்கு வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இனிமேல் கிரிப்டோ கோயின் டெக்னாலஜி தான் உலகத்தை ஆள போகுதுங்க. எண்ணி பாத்தீங்கன்னா ஒரு அதுக்கப்புறம் வேற டெக்னாலஜிகள் வரலாம். அதனால இன்னைக்கு இந்த பீல்டுக்குள்ளார யார் இறங்குறாங்களோ அவங்கள வந்து பாக்கியசாலிகள், அவங்களோட பொருளாதாரம் வந்து பெரிய அளவு உயரும். இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, 2009 ஒரு ரூபாய்க்கு வாங்கின பிட்காயின் 34 லட்சம்னா ஒரு 10 பிட்காயின் வாங்கி என்ன ஆச்சுங்க, எவ்வளவு ஆச்சுங்க? அதுதான் வேற இல்ல. அதே மாதிரி அந்த ஃபார்ம் அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் நம்ம நிறுவனம் வஜ்ராமார் நிறுவனம், நம்ம தேசிய தலைவர் டாக்டர் வஜ்ராராம் சார் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த வீத்தோ காயின் அப்படிங்கிற அதாவது பிளாட்ஃபார்ம் வந்து வீத்தோர் வீச்சைன் பிளாட்ஃபார்ம்ல இருந்து வந்த வீத்தோர் காயின். வீத்தோர் காயின் தான் நம்ம வீத்தோ VETHOR அதான் வீத்தோர். அதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து VTHO வீத்தோ அப்படிங்கிற காயினை வந்து நமக்கு வந்து லிஸ்டிங் ஆனதுக்கு அப்புறம் இன்ட்ரோடியூஸ் பண்ண, ஆல்ரெடி டோக்கனை வந்து பண்ணிருக்கு. அந்த பிளாட்ஃபார்ம்ல ரெண்டு காயின் வந்திருக்கு, ஒரு காயின் வந்து வெட்டுங்கிற ஒரு காயின், இன்னைக்கு அது ஒரு 7 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. லிஸ்டிங்காக 7 ரூபா போயிட்டு இருக்கு. அடுத்தது வீத்தோ வந்து அதை விட ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியில அந்த பிளாட்ஃபார்ம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நிறுவனம் இதை வந்து நம்ம வஜ்ராவோட வீ காயின் அப்படிங்கிற நேம்ல நம்ம எடுத்து அந்த வீத்தோ காயினை பண்ணிட்டு இருக்கோம். அந்த வீத்தோ காயின் கிட்டத்தட்ட 434 எக்ஸ்சேஞ்சில் இருக்குங்க. லிஸ்டிங் ஆன ஒரு காயின் ஜஸ்ட் ஒரு 1 மந்த் கூட ஆகல. 1 மந்த்துக்குள்ள பார்த்தீங்கன்னா எங்களோட வளர்ச்சின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா எங்கள்ட்ட வந்து பல லட்சம் மெம்பர்ஸ், நான் ஆரம்பத்திலே சொன்னேன் 1 கோடிக்கு மேலே இன்னொரு 1 இயரில் நாங்கள் ரீச் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பல லட்சம் மெம்பர்ஸ் இருக்கிறனால இவங்க எல்லாரும் பை பண்ணுறாங்க. காயினை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வாங்குறாங்களோ வாங்க 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 பார்த்தீங்கன்னா அதோட ரேட்டு வந்து ரைஸ் ஆகி போயிட்டே இருக்குங்க. செல்லிங் அதாவது பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ண பண்ண அது வந்து ரேட்டு குறையும், இதுதான் சிஸ்டம். இப்போ எங்களை பொறுத்த பார்த்தீங்கன்னா வஜ்ராராம் ஆர்மி தான் நாங்கள், வஜ்ரா மாட்டில் இருக்க அவ்வளோ பேரும் வஜ்ராராமோட ஆர்மி. அந்த மாதிரி அவர் என்ன சொல்றாரோ அதை தான் நாங்கள் செயல்படுத்த போகிறோம். அவர் என்னைக்கு சொல்றாரோ அது வரைக்கும் நாங்கள் பை பண்ணிட்டு தான் இருப்போம், வித்ட்ராயல் பண்ணவே மாட்டோம். ஏன்னா அவருக்கு தெரியும், ஏன்னா அவர் வந்து அவர் நாலேஜ் பர்சன், நல்லபடியாக இந்த மாதிரி கொண்டு போகணும். இந்த வஜ்ராவுக்குள்ளார வர அவ்வளோ பேரையும் பொருளாதார இதில் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகணுங்கிற ஒரே நோக்கத்தில் தான் ஆரம்பத்திலிருந்து செயல்பட்டு இன்னைக்கு வந்து பெரிய அளவில் கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸோ எல்லாருமே வந்து ஹாப்பியா சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து எங்க வச்ச அந்த வீத்தோ காயினுக்கு நான் ஒரு பிளான் ஒன்று வச்சிருக்கிறோம். ஏன்னா கம்பெனிக்குள்ள வரதுக்கு ஒரு பிளான் சிஸ்டம் மூலியமா பண்ணோம்னா எல்லாருமே ஜெயிக்கலாம். ஏன்னா பை பண்றப்ப வந்து அவங்களுக்கு எதாவது கிடைச்சாதானே இல்லைங்களா? அப்படி கிடைக்கிறப்ப எல்லாருமே ஜெயிக்கலாம், இல்லை வர்ற எல்லா நபர்லையும் காப்பாற்றலாம். அதாவது இந்த சிஸ்டம் என்ன கேட்டீங்கன்னா ஒரு நெட்ஒர்க் சிஸ்டம், அதாவது தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கூட ஒரு மனித நிலையமுள்ள வியாபார வாய்ப்பு தான் நம்ம தேசியத்தில் வந்து நம்ம கொடுத்துருக்காருங்க. அந்த பிளான் பார்ப்போம், நாங்கள் போர்டில் கூட எழுதி காமிக்கிறேன், நீங்கள் அதை பார்த்துட்டு இதில் நீங்கள் ஜாயின் பண்ணி எல்லாரும் பொருளாதார வாழ்வு பெற்று வளம் பெற வேண்டும் என்று வாழ்த்தி நான் வந்து அந்த பிளானுக்குள்ளார போகிறேன். இந்த பிளான் அப்படின்னா கம்பெனி பேர் வந்து வஜ்ராமார்ட், வஜ்ராமார்ட், வஜ்ராமார்ட் பப்ளிக் லிமிடெட். இதில் இணையணும் அப்படின்னா அந்த காயினில் இணையினா ஃபஸ்ட்டு வந்து 1000 காயின் வாங்கணும். இன்னைக்கு நம்ம ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட் எல்லாம் சேர்த்து 1 ருபி, 1 காயின் வந்து 1 ருபி அந்த ரேஞ்சில் வந்து நம்ம வந்து காயினை வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ 1000 காயின்ங்கிறப்போ 1000 ரூபாய்ங்கிறப்போ 1000 காயின் உங்களுக்கு கிடைக்கும், அந்த 1000 காயின் கிடைக்கும். இதில் இன்னொரு மொத்தம் 5 சிஸ்டம் வச்சுருக்கோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 3000 காயின், அது வேணாலும் வாங்கிக்கலாம், உள்ளுக்கு வந்துடலாம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா 5000 காயின். நாலாவது பார்த்தீங்கன்னா 10000 காயின், 10000 காயின். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா 20000 காயின். அப்போ ஒரு 5 வகையான சிஸ்டத்தில் உள்ளுக்கு வரலாம். யார் யார் எது இதில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அவங்க இதில் வந்துக்கலாம். அதான் ஒன்றுமே இல்லை, நான் சிரமப்படுறேன், ஆனால் இந்த காயினில் ஆர்வமாக இருக்கேன், என்னோடய குடும்பத்தை காப்பாற்றணும், என் குழந்தைய காப்பாற்றணும் அப்படிங்கிற ஆர்வமுள்ள நபர்கள் வந்து வர்றப்போ காசிலோட 1000 காயின் வந்துடலாங்க. நீங்க இந்த காயில வந்தனால கம்பெனி என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு அருமையான ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க, போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க உங்களுடைய பணத்தை போட்டு இந்த காயினை உங்களுடைய வேலெட்டில் தான் இருக்கும், அது எல்லாமே சிஸ்டத்தில் நீங்க பாத்துக்கலாம், உங்க வேலெட்டில் தான் இருக்கும். உங்களுக்கு டெய்லி வந்து 1.5% போனஸா தராங்க. நீங்க எங்கள்கிட்ட வந்து அந்த காயினை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு 1.5% போனஸ் தராங்க. அந்த 1.5% போனஸ் வந்து 1.5% போனஸ் தராங்க. கம்பெனி செய்யக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா 1.5% 1000 காயின் 5 காயின் ஆயிடுச்சு, 5 காயின் ஆயிடுச்சு. இது எத்தனை நாள்னா 400 நாள் தர்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2000 காயினாக வந்து உங்களுக்கு எதுவுமே பண்ணலை, ஒன்லி இன்வெஸ்டராக வந்துருக்குறீங்க. இன்வெஸ்டருக்கு உங்களுக்கு வந்து கம்பெனி 1.5% டெய்லி கொடுத்துட்டு இருக்காங்க, 400 நாளைக்கு கொடுப்பாங்க, 2000 காயின் வர வரை கொடுப்பாங்க.
இல்ல 3000க்கு 1/2% பாத்தீங்கன்னா 15 காயின் இன்ட் வந்து அதுவும் 400 நாள் அப்ப வந்து பாத்தீங்கன்னா 6000 காயின் வந்து உங்களுக்கு வந்திருக்கும் அதே மாதிரி 5000 காயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா 25 காயின் இன்ட் 400 டேஸ் போடாச்சுங்க 10000 காயினா உங்களுக்கு வந்து கம்பெனி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அவங்களே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துறாங்க இப்போ 10000 காயினுக்கு எவ்வளவுச்சுங்க 50 காயின் ஒரு நாளைக்கு 50 காயின் வேணும் நீங்க ডেইলি நீங்க இதல பாத்துக்கலாம் இன்ட் 400 டேஸ் அப்போ 20000 காயினா உங்களுக்கு வந்து அந்த நிறுவனமே பண்ணி கொடுத்துறாங்க 25000 ஒரு நாளைக்கு வந்து 125 காயின் இன்ட் 400 டேஸ் அப்ப பாத்தீங்கன்னா 50000 காயினை மாத்தி கொடுத்துறாங்க நான் காயின் ஆரம்பத்திலே சொன்னேன் 2017ல எத்தனை வந்து 2 ரூபாய்க்கு வித்தது இன்னைக்கு ஒரு 4-5 வருஷத்துல எவ்வளவு ஆச்சுங்க 3 லட்சமா மாறி இருக்கு எத்தனை மடங்கு பல மடங்கு 1.5 லட்சம் மடங்கு ஏறி இருக்கு அப்போ ஒரு 400 நாளில நம்ம வீட்டோ காயின் எவ்வளவு ஏறும் மினிமம் ஒரு 2 மடங்கு வச்சுக்கங்க அதிகமா நான் சொல்லல 2 மடங்கு வச்சுக்கங்க இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 10000த்துல என்ட்ரி ஆயிருக்காரு அப்போ வந்து ஒரு 400 நாள்ல 20000 காயின் ஆயிடுச்சுங்க ஒரு 2 மடங்கு ஏறினா எவ்வளவு ஆச்சுங்க இன்ட் 2 போடுங்க இத 4 40000 ஆச்சு நீங்க இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளவுங்க வெறும் 10000 ரூபாய்க்கு 10000 காயின் மட்டும் தான் நீங்க வாங்குனீங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 400 நாள்ல நீங்க எதுவுமே பண்ணாம நீங்க அதுக்காக நீங்க எதுவுமே பண்ணல சோ அதன் மூலம் வந்து உங்களுக்கு கம்பெனி வளர்த்து கொடுத்தனால உங்களுக்கு வந்து 40000 காயின் நம்ம இருக்கு எங்க இந்த வாய்ப்பு இருக்கு ஒரு 400 நாள்ல எவ்வளவு ஆச்சு ஒரு வருஷம் ஒரு மாசம் இந்த கிரிப்டோல மட்டும் தான் அந்த வாய்ப்பு நான் சொன்னது மினிமம் தான் சொல்லிருக்கேன் இன்ன கூட நீ குறைச்சு வேணாலும் வச்சுக்க 1 ரூபாய் நீங்க வாங்கினா அதே 1 ரூபாய் தான் இருக்குன்னு வச்சுக்கலேன் ஒருத்தர் வந்து விதண்டாவாத பேசலாம் அது ஏறாது இறங்காதுன்னு சொல்லிட்டு ஏன்னா அது வந்து அந்த ஒரு டெக்னாலஜி தெரியாத நபர்களை வச்சு சொல்லுவாங்க அந்த 1 ரூபாய் இருந்தாலும் அந்த 20000 வச்சுக்கலாம் இதான் நஷ்டம் இருக்காதுல்ல நஷ்டமே இல்லாத ஒரு வியாபார வாய்ப்பை கம்பெனி வந்து போனஸ்ங்கிற ஒரு நேம்ல கொடுத்து நமக்கு வந்து நம்ம வாழ்வுல வந்து ஒளிவுல கேற்ற வந்திருக்க ஒரே நிறுவனம் தான் வஜ்ராமார் ஓகேங்களா இது கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு நிறைய தர்றேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு என்ன வந்து பைனரிங்கிற ஒரு பிளான் வச்சிருக்கிறாங்க பைனரினா நீங்க ஜாயின் பண்ணி இடது பக்கம் ஒரு நபம் தலைங்கிறது நீங்கன்னு வச்சுக்கோங்க இடது பக்கம் வலது பக்கம் இது லெப்ட் ரைட் இங்க ஒரு பக்கம் ஒரு நபர் அந்த ஒரு நபர் எந்த பிளான்ல வேணாலும் வரலாம் 1000த்துல வரலாம் 3000த்துல வரலாம் 5000த்துல வரலாம் 10000த்துல வரலாம் 25000த்துல வரலாம் எதுல வேணாலும் வரலாம் அப்படி வர்றப்ப கம்பெனி என்ன பண்ணு கேட்டீங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து பைனரி பிளான் பைனரி பிளான்ங்கிறது இந்த சிஸ்டம் இதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க யூங்கிறது நீங்கன்னு வெச்சுக்கல இது இடது பக்கம் இது வலது பக்கம் இது இடது இது வலது லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் வலது பக்கம் இரண்டு நபர்களே உங்களுக்கு தெரிந்த உங்க குடும்ப உறுப்பினர்களோ நண்பர்களோ உறவினர்களோ இங்க ஏங்கிற நபரை சேர்த்து விடுறேன்னு வெச்சுக்கல இங்க பீங்கிற நபரை சேர்க்கறீங்க எல்லாமே புரியாததுக்காக வச்சிருக்கேன் இது ஒவ்வொருத்தரும் செஞ்சா போதுங்க எல்லாருமே வளர்ச்சி தான் நான் ஆரம்பத்துல சொன்னது தானும் உழந்து உயர்ந்து பிறரையும் வாழ வைக்கலாம் இப்போ ஏங்கிற நபர் வந்து உதாரணமா ஒரு 3000 காயில சேர்ந்துருக்கான்னு வச்சுக்கல நீங்க வந்து ஒரு 5000 காயில சேர்ந்துருக்கீங்க இங்க இந்த நபர் வந்து 10000 காயில சேர்ந்திருக்காரு பீங்கிற நபர் 10000 காயில சேர்ந்திருக்கிறாரு இப்படி இரண்டு பேரை அறிமுகப்படுத்திட்டாருன்னு வச்சுக்கல உங்களுக்கு நிறுவனம் என்ன பண்ணா இந்த 1/2% போனஸ் 1% போனஸா மாத்திடுறாங்க அப்போ இந்த 5 காயின் ஏ அண்ட் பி லெஃப்ட் ரைட் ஏ அண்ட் பி இடது பக்கம் அதான் ரெண்டு பக்கமும் வரணும் ஒரே பக்கம் வந்தால் கிடைக்காது இடது பக்கமும் வலது பக்கம் வந்ததுன்னா இந்த 5 காயின் 10 காயினா மாறிடும் இன்ட்டு 200 டேஸ்லயே அந்த 2000 காயின் வந்து உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா இதே 3000க்கு எவ்வளவு ஆச்சு ஏ அண்ட் பி வந்ததுன்னா இந்த 15 காயின் வந்து 30 காயினா மாறிடும் இன்ட்டு 200 டேஸ் அப்போ 6000 காயினா 200 நாளே உங்களுக்கு மாறிடுது அதே மாதிரி 5000 காயின் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி லெஃப்ட்ல பக்கம் ரைட்ல அது நீங்க 1000த்துல வரலாம் 5000த்துல வரலாம் பார்த்தா எதுல வேணாலும் வரலாம் நீங்க 5000த்துல சேர்ந்து ரெண்டு பேரும் அறிமுகப்படுத்துறீங்க அவன் 20 காயின் வந்து 50 காயினா மாறிடும் இன்ட்டு 200 டேஸ் அதே 10000 காயின் வந்து உங்களுக்கு வந்து படிச்சிருது இதே 10000 காயின்ல சேர்ந்த நபர் ஏ அண்ட் பி ஏதோ ஒரு 1000த்துலயே ரெண்டு பேரும் சேர்த்து விட்டாலும் பரவாயில்ல அப்படி வந்தார்னா உங்களுக்கு அந்த 50 காயின் 100 காயினா மாறிடும் இத பொறுத்த வரைக்கும் நபர்கள் தான் கணக்கு 200 நாட்கள்ல அதே 20000 காயின் வந்து உங்களுக்கு வந்துடும்
20,000 உங்க வாலெட்ல வர்ற வரைக்கும் வாலெட்ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இதை சிஸ்டத்து வரைக்கும் அதான் மணி பர்சன் உங்களுக்கு மணி பர்சன் வச்சுக்கலாம் பேங்க் லாக்கர்னு வச்சுக்கோங்க. அப்போ 20,000 வரவங்க ஏஎன்பி பண்ணிட்டோம்னா இந்த 120,000 250,000 மாறிடும். 250,000 மாறி இன்ட்டு 200 டேஸ் அப்போ 50,000 மாறிடும். அப்போ இரண்டே இரண்டு நபர்களை ஏன்னா இங்க இருக்குற எல்லா மனிதர்களையும் பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல பெரிய அளவுக்கு கொண்டு வரணும். இந்தியா வந்து வளர்ச்சியா மாறணும். ஒவ்வொரு மனிதருக்கும் பொருளாதார ரீதியில பெரிய அளவு ஆயிட்டோம்னா இந்தியா ஆட்டோமேட்டிக்கா வளர்ச்சியா மாறிடும். அந்த சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்காக தான் குறைந்தபட்சம் இரண்டு நபர்களை எவ்வளவு வேணாலும் சேர்க்கலாம். இரண்டு மணி கிட்ட கம்பல்சரி பண்ண வேண்டியது ரெண்டு நபர்கள். அப்படி பண்ணீங்கன்னா இந்த 200 நாள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.5 மாசத்துல உங்களுக்கு வந்து டபுள் ஆயிடுது. நான் இப்ப கணக்கு போட்டேன் இல்லைங்களா, அப்ப 2 ரூபாய்க்கிட்டுமே 1 ரூபாய்க்கிட்டுமே என்னாச்சு இதான் சார் சிஸ்டம். இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு சிஸ்டத்தை வந்து நம்ம வஜ்ரா நிறுவனம் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலேயும் வாய்ப்பு இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீங்கள் அறிமுக எவ்வளவு பேர் வேணாலும் அறிமுகப்படுத்தலாம்னு சொல்லியிருக்கேன். நீங்க 50 இல்ல 100 இல்ல 500 இல்ல ஏன்னா உங்க செல்லில் வந்து எவ்வளவு பேர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. 300 இருந்து 500 பேர் கம்மி இல்லாம வச்சிருக்காங்க. தெரிந்த நபர்கள் தான் வச்சிருக்கீங்க. அவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுங்க, சொல்லி கொடுங்க. இப்ப அந்த வீடியோ வந்து நீங்க உங்களுக்கு போட்டு காமிங்க, ஆட்டோமேட்டிக்கா இன்வால்வ்மென்ட் வர போறாங்க. இல்ல அந்த வீடியோ அனுப்புற மாட்டே நீங்க விவரத்தை கேட்டீங்கன்னா என்ன சொல்ல போறாங்க இல்லையா, நீங்க கூகுள் போய் சர்ச் பண்ணிக்கங்க. கூகுள் வந்து போய் சொல்லாரு புரியுதுங்களா. எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் உள்ள கொண்டு வர போறான் இல்லைங்களா. இல்லாட்டி வந்து அவனுக்கு அவன் மேல வந்து சட்டம் பாஞ்சிடும். அதனால கூகுளை போய் சர்ச் பண்ணுங்க, வித்தோ காயின் VTH1 போட்டு பண்ணுங்க. 2021 எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, 2025 எவ்வளவு வருதுன்னு பாருங்க. நீ காலையில தான் நான் பார்த்தேன், 2021 ஒரு வீத்தோ காயின் வந்து $4.5 வரை தான் போட்டிருக்காங்க. இன்னைக்கு ₹80 வச்சுக்கலேன், ₹80 என்ன வச்சுங்க 4.320 அது ஒரு 40 360 ரூபா வருது. நாங்கள் வெறும் 10 ரூபா சொல்கிறோம். நீங்கள் 1 லட்சம் காயின் சேர்த்துட்டீங்கன்னா 10 லட்சம் சரிங்களா, அதே 320 ரூபா என்னாச்சு 32 லட்சம் இல்லையா. எங்க இருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட வளர்ச்சி எதுலேயுமே கிடையாது. இன்னைக்கு டெக்னாலஜி இப்போ ஸ்டார்டிங் பீரியட், 2020க்கு அப்புறம் இப்போ 2021 ஓகேங்களா. 1 வருஷம்தான் ஆயிருக்கு, 1 வருஷம் 7 மாசம் ஆயிருக்குங்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்து. இந்த டைம்ல நீங்க வந்துட்டீங்கன்னா பெரியவரோட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த கம்பெனி இதுவும் இல்லாம உங்களுக்கு வந்து இன்னும் பெரிய அளவுல காயின் சேர்க்கறதுக்கு உண்டான, ஏன்னா காயின் சேர்க்க பணம் சேர்க்கிற மாதிரி தான் அது உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அறிமுகப்படுத்தல், அறிமுகம் இந்த நிறுவனத்துல அறிமுகப்படுத்தினா அது ரெஃபர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ரெஃபர் பண்றவங்களுக்கு 10% கம்பெனி கொடுக்குது. உதாரணமா 1000 ஒரு நபர் காயின்ல சேர்றாரு, 1000 காயின்ல சேர்றப்ப 10% எவ்வளவு ஆச்சுங்க 100 காயின் ஆயிடுச்சு. அதே மாதிரி 3000 அறிமுகப்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆச்சுங்கன்னா 300 காயின் ஆயிடுச்சு. அதே மாதிரி 5000 நீங்க அறிமுகப்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு உங்க வேலட்ட வந்து 500 காயின் ஏறிடும். 10,000 அறிமுகப்படுத்துறீங்கன்னா உங்க வேலட்ல வந்து பாத்தீங்கன்னா 1000 காயின் ஏறிடும். 20,000 அறிமுகப்படுத்தீங்கன்னா 2,500 காயின். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்றதுக்கு 10% அதிகப்படியான ஒரு காயினை கொடுக்குறாங்க. ஏன்னா காயினை சேர்க்கிறது குரோத் அதிகமாக இருக்கும். 1 லட்சம் காயின் நான் சொன்ன மாதிரி 1 லட்சம் காயின் ஒரு 5 ரூபா இருக்கிற 5 லட்சம் ஆச்சு இல்லைங்களா. எல்லாம் காயினை சேர்க்கங்க. இது வந்து ஜஸ்ட் அறிமுகப்படுத்தினாலும் உங்களுக்கு இருக்கு. உதாரணமாக இங்கேயே பாருங்க, நீங்கள் 5000 காயினில் சேர்ந்துருக்கிறீங்க. நீங்கள் இடது பக்கம் வந்து 3000 காயினுங்கிறப்ப ஏங்கிற நம்பர் நீங்கள் யூ, நீங்கள் இங்கே மேலே இருக்கிறீங்க. இங்கே ஏங்கிற நம்பர் மூலயமா 300 காயின் வந்திருக்கு. இங்கே பிங்கிற நம்பர் மூலயமா 1000 காயின் வந்திருக்கு. அப்போ இரண்டு பேரும் அறிமுகம் 1300 காயின் உங்கள் வேலட்டில் ஏறிடுதா இல்லைங்களா, வேலட்டில் ஏறிடுதா இல்லைங்களா. இதுதான் சிஸ்டம். எவ்வளோ காயின் வந்து சேர்த்துக்கலாம், மேக்ஸிமம் எவ்வளோ பண்ணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் கம்பெனி பைனரி பிளான் சொல்லி வச்சிருக்கிறாங்க. பைனரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அதாவது இடது பக்கம் வலது பக்கம், லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நீங்கள் பண்றவங்களுக்கு 5% இதுல வேற உங்களுக்கு வருமானம் கொடுக்குறாங்க, காயினா வருமானம் கொடுக்குறாங்க. உதாரணமா இதே எடுத்துக்கோங்க ஏஎன்பி. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் 3000 காயின், இந்த பக்கம் 10,000 காயின் இருக்கு. இதுக்கு மேட்சிங் பண்ணும் அப்படின்னா எது கம்மியா இருக்கோ அதை நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் 3000, இந்த பக்கம் 3000ங்கிறப்ப இதை எடுத்துனா பாக்கி 7000 காயின் வந்து அடுத்த நாளுக்கு வந்தவங்களுக்கு வந்து அடுத்த நாளுக்கு வந்து உங்க அக்கௌண்ட்ல ஏறிக்கும் ஓகேங்களா. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த 3000 காயினுக்கு வந்து 5% எவ்வளவு ஆச்சுங்க, 10% 300, 5% 150 காயின். அப்போ அதுவும் இல்லாம ஒரு 1450 காயின் வந்து வேற டைரக்ட் ஜஸ்ட் நீங்க ஜாயின் பண்றீங்க இன்னைக்கு
அன்னைக்கே ரெண்டு பேரை அறிமுகப்படுத்துறீங்க, ஒரே நாள 1450 காயின் வந்தது. இது மாதிரி எவ்வளவு பேரால அறிமுகப்படுத்தலாம்? இது வந்து அன்லிமிட்டட். நீங்க அறிமுகப்படுத்துறவங்களுக்கு ஒன் டைம் தான் 10% கொடுக்குறாங்க. அந்த பைனரி பிளான் பாத்தீங்கன்னா அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கும். பைனரி பிளான் பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு பேரை சேர்த்தாலும் அதன் மூலம் வந்து உங்களுக்கு 5% வந்து, அதான் டீம் டீமோட இன்கம் தான் பைனரி பிளான். ரெஃபரல் வந்து உங்களுடைய ஓன் பிளான். நீங்க யார அறிமுகப்படுத்தினா உங்களுக்கு இந்த பைனரி தான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சக்சஸ். உதாரணம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு வந்து 5% தராங்க. இப்போ நீங்க இங்க இருக்கிறீங்க, நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க, உங்களுடைய ஒர்க்கான ரெண்டு பேரும் அறிமுகப்படுத்திட்டீங்க, ஏபி அறிமுகப்படுத்திட்டீங்க. அந்த ஏஎம் பி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆளுக்கு ரெண்டு பேரும் அறிவு சிடி அறிமுகப்படுத்துறாங்க வச்சுக்கலேன், இவங்க அறிமுகப்படுத்துறாங்க. அதே மாதிரி இங்க வந்து பி வந்து இ அறிமுகப்படுத்துது, எஃப் அறிமுகப்படுத்துறாங்க. இப்ப நீங்க உங்களுடைய நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்க வந்து 3000 காயின்லையும் இங்க ஒரு 10000 காயினும் வந்துட்டீங்க. அடுத்த நாள்ல ஒரு பேச்சு வச்சுக்கோ, இந்த சி வந்து ஒரு 5000 காயில வராங்கன்னு வச்சுக்கங்களேன், இவரு டி வந்து 1000 காயில வர்றாரு, இங்க ஈங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10000 காயில வர்றாரு, இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3000 காயில வர்றாரு. ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து இங்க 7000 காயின் இருக்கு, நான் ஏற்கனவே போட்டது. இப்போ இதுக்கு நம்ம கம்பெனி கமிஷன் கொடுத்துட்டாங்க, 3000 போக 7000 காயின் மட்டும் இங்க பெண்டிங் இருக்கு. இப்ப என்னாச்சு, 10-17000 முதல 20000 காயின் இங்க வந்துருச்சு, அடுத்த நாள் நடந்திருக்குன்னு வச்சுங்களேன், இங்க எவ்வளவு ஆச்சுங்க, 6000 காயின் தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், கம்பெனி இந்த 6000த்தை உங்களுக்கு வந்து கரெக்ட் பண்ணி 14000 காயின் வந்து அடுத்த நாளுக்கு கேரி ஃபார்வர்டா மாறிடும். இந்த 6000 காயினுக்கு வந்து உங்களுக்கு 300 காயின் வந்துடும். இது மாதிரி டெய்லி வந்து உங்களுக்கு வந்து அன்னன்னைக்கு கணக்கு பார்த்து உங்களுடைய அக்கௌண்ட்ல ஏத்திட்டே இருப்பாங்க. அதாவது டெய்லி கட் ஆஃப்னு சொல்லுவோம். அன்னன்னைக்கு நைட்டு 11:59 என்ன முடியுதோ அந்த காயின் எவ்வளவு பைனரி ஆயிருக்கோ அது வந்து டீம் மூலியமா நடக்கிறது, அது உங்களுக்கு கிடைக்கும். பிளஸ் வந்து ரெஃபரல் பண்ணது கிடைக்கும். இல்ல போனஸ் வந்து உங்களுக்கு என்ன சார்ஜ் இல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா அது 1000, 2000, 3000, 6000 அந்த மடங்கு வர்ற வரைக்கும் உங்களுக்கு வந்து போனஸா கொடுத்துட்டு இருப்பாங்க. அது 200 டேஸா ரெண்டு பேர் சேர்த்து 200 டேஸ்ல கிடைக்கும், இல்லைன்னா 400 டேஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இது மாதிரி வேலை செய்தால் மிகப்பெரிய அளவு மிக மிக சீக்கிரமா வந்து ஒரு 6 மாசத்துல கூட 500000 காயின்ல வந்து நீங்க வந்து சேர்த்துக்கலாம். இந்த வீட்டோ காயின் ஏன் நிக்குன்னு கேட்டீங்கன்னா, இது அருமையான பிளாட்ஃபார்ம்ல வந்திருக்கு, நான் ஆரம்பத்திலே சொன்னேன். அதனால வந்து மக்கள் அனைவரும் இந்த மாதிரி காயின்ல வந்து நீங்க வளம் பெறுங்க. இதுக்கு ஒரு சீலிங்னு ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு லெவலுக்கு மேல நம்ம கம்பெனி கொடுக்க முடியாது. ஏன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கேயே 1.5% 1% கொடுக்குறாங்க, அது இல்லாம ரெஃபரலுக்கு வந்து 10% கொடுக்குறாங்க. அது எதனால எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, ஒரு 1000 காயின் நீங்க சேர்றவங்க ஒரு நாளைக்கு 1000 காயின் தான் சீலிங். அதாவது நான் பைனரில சொல்லுங்க, லெஃப்ட் ரைட் சொன்னீங்களா, இந்த மாதிரி எப்படி 150, 3000 காயின் 150 சொல்லுங்க, அதே மாதிரி 1000 காயின். 3000த்துக்கு பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு பெர் டே, இது வந்து பெர் டே 3000 காயின் தான் சீலிங். ஓகேங்களா? இதே மாதிரி 5000 காயின் வந்தீங்கன்னா 5000 காயின் சீலிங். 10000 காயின் வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10000 காயின் சீலிங்க. 20000 காயின் வந்தீங்கன்னா இன்னைக்கு இது வரைக்கும் இப்போ 20000 தான் வச்சிருக்கிறோம், அது வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கிறோம். 20000 காயின் வந்து உங்களுக்கு வந்து சீலிங். அதாவது இதுல வந்து உதாரணமா இதுல வந்து மிகப்பெரிய லாபம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணும் அப்படின்னா 1000, 3000, 5000 சேர்த்துக்காங்க, ஒன்றும் தவறு கிடையாது. இல்லை சார் நான் ஒர்க் பண்ணுவேன், எனக்கு நிறைய காயின் வேணும், என் குடும்பத்தை காப்பாற்றணும், என் குடும்பம் வந்து வாழ வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன உள்ள நபர் என்ன பண்ணீங்கன்னா, நீங்கள் பெரியவளோட இன்னும் மினிமம் வந்து ஒரு 25,000 போடுது. ஒரு நாளைக்கு 20000 காயின் வந்து வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்கள் பண்ண முடியலனாலும் உங்களுக்கு கீழே வர நபர், ஒரு டேலண்ட் பர்சன், அருமையான நபர், மார்க்கெட்டிங் வந்து அனுபவம் நபர், அவர் வந்து பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம், இந்த பக்கம் இடது பக்கம் ஒரு நபர் அடுத்த பக்கம் வந்துன்னா அவங்க ஒரு நாளைக்கு 20000 காயின் சம்பாதிச்சிருப்பீங்க. நீங்க வந்து ஒரு 1000 சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 காயின் கூட வராது. ஏன்னா கீழே வந்தா நீங்க அறிமுகப்படுத்துற நபர் உங்களுக்கு கீழே ஒரு அணியில இருக்க நபர்கள் 20000 காயின் சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா 20000 காயின்ல சேர்ந்திருப்பாங்க. நீங்க 1000 காயின் தான் சம்பாதிக்க முடியும். அது பின்னாடி மன வருத்தம் கிடையாது, ஏன் நம்ம சேரலைங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு டைம் தான் இங்க ஜாயின் பண்ண முடியும், அதுக்கப்புறம் என்ன திருப்பி வேற ஐடியில தான் ஜாயின் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுல டாப் அப்ங்கிற விஷயம் கிடையாது. அதனால மேக்சிமம் 20000 இல்லையா 10000 ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுதான், அதாவது நான் வந்து ஒர்க் பண்ண போறேன்னு நினைக்கிற நபர் வந்து அவசியம் இந்த ரெண்டுல ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல சார் இன்வெஸ்ட் அப்படின்னா 3000, 5000 கூட ஜாயின் பண்ணிக்கோங்க, எல்லாம் வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து 1 ரூபாயில இருக்கிறப்ப ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாபம், நாளைக்கு ஒரு 6 மாசத்துலயோ இல்ல ஒரு 3 மாசத்துலயோ ஒரு 1000 ரூபா வந்துச்சுன்னா நீங்க எவ்வளவு ஆச்சுங்க, 1000 காயினுக்கு வந்து 1000 ரூபாய் இல்ல 1500 ரூபா கொடுக்கணுங்க.
3000க்கு 4500 ரூபாய் கொடுக்கறோம் கொடுத்துங்களா அள வந்து கம்மியா இருக்கறப்ப ஜாயின் பண்ணிக்கிறது புத்திசாலி தரம் அள கம்மியா இருக்கற காலத்திலே நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்கனா ஏற்றம் வந்து உங்களுக்கு வந்து பொருளாதாரம் மிக பெருல இருக்கும்னு சொல்லி இந்த சந்தேகல இருந்தா நீங்க யார உங்களுக்கு வீடியோ அனுப்பறங்களோ அவங்க கேடு தெரிஞ்சுக்கங்க ஏனா வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ